கோயிலுக்கு கல்யாணம் வீட்டுக்கு அப்படி கிளியர் சீனிவாசன் மிட்டாய் கடை உரிமையாளர் தான் பேசுறேன் இது தூத்துக்குடி மாவட்டம் தாலுகா வந்து எட்டியாபுரம் எட்டியாபுரம் பக்கத்துல நினைச்சு லட்சங்கள் சம்பாதிக்காங்க கோடிகள் உண்மையா பொய்யா கண்டிப்பா உண்மை வருஷத்துக்கு ஒரு கோடி சம்பாதிச்சு கண்டிப்பா சம்பாதிக்கலாம் நினைச்சா நினைச்சா சம்பாதிக்கலாம் நினைக்காத ஒண்ணுமே கிடையாது அதுக்கு உண்டான எஃபோர்ட் நம்ம போடணும் பொய் போய் சொல்றாங்கன்னா அவன் நம்ம சும்மா சொல்லிட்டு இருக்க வேண்டியதான் இல்ல மயிற்சி பண்ணான்னு சொல்லத்தான் செய்வாங்க ஒரு இருபது சும்மா அசாலிட்ட சம்பாதிக்கலாம் நல்ல மனசை நல்லா செஞ்சால் பண்ணிச்சோம் கண் கண்டிப்பாக சம்பாதிக்கலாம் வேறு எதுலேயும் சிந்தனை இல்லாமல் இதை மட்டும் பண்ணணும் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ண தெரியணும் ஆமாம் ரெண்டு சப்போர்ட் நல்ல சப்போர்ட் இருக்கணும் வீட்டில் முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண செய்யணும் எல்லாமே முதல்ல பண்ணணும் கண்டிப்பாக பண்ணணும் பின்ன கோடி ஆளனா லட்சம் பண்ணால் கோடி பண்ண முடியும் கண்டிப்பாக லட்ச ரூபா போட்டால் தான் எடுக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும் எடுக்க முடியாதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக பண்ண தெரியணும் சும்மா சந்தையில் போயிட்டு ஒரு ரெண்டு யாவது இருக்கான் ஒருத்தர் நயன் குவாலிட்டி வச்சுருப்பாங்க ஜோடி வந்து இருபது நேரம் சொல்லுவான் குறைஞ்சதை வச்சுருப்பான் தண்ணி ஊற்றி கொண்டுருவான் ஜோடி பண்ணாயிரம்னு சொல்லுவான் ஏன்னா அவன் வித்துட்டு போவான் கண்டிப்பாக அவன் யார் அந்த பன்னெண்டாயிரம் சொல்கிறான் வித்துட்டு போனோம் ஆமாம் ஏன்னா அவன் கொண்டு போய் சித்து போக கூட்டு போயிட்டு போனான் இறதுங்க எதுவும் ஒன்றும் பண்ணாது இருபது சொல்கிறேன் அது கம்பாக சொல்லுவான் ஆனால் நம்ம நம்பி வாங்கலாம் அது நயத்தை கண்டிப்பாக வாங்கலாம் தப்பே கிடையாது ஜோடி வாங்கினா நம்ம விற்கிறத போயத்து ஒரு மாதத்தில் விற்கிறவங்க முப்பாயிரத்துக்கு விற்பாங்க இருபத்தாயதுக்கு கீராள் இருக்காங்க ஒரு வருஷம் வளர்த்து ஐம்பதாயிரத்துக்கு விற்கிற ஆள் தான் செய்கிறாங்க நீங்கள் ஆமாம் எந்த மாதம் எப்படி விற்கணும் அனுபவம் இருக்கணும் நமக்கு தெரியும் ஒரு சாலை வீட்டில் கல்யாணம் வச்சுருப்பாங்க ரூபா தாதிக்கலாம் ஆசை விற்பாங்க விவசாயத்துக்கு பண்ணுற காலே விற்பாங்க இப்போ எடுத்துகிட்டீங்கன்னா இப்போ அது ஆவணி மாதம் உழவு போடணுமாங்க அந்த இது விற்கு விற்கி தான் ஆகணும் அவங்க லாபம் கண்டிப்பாக குறுகிய லாபம் இருக்கும் சின்ன லாபம் இப்போ இந்த மாதம் வாங்குகிறோம் சித்திரை மாதம் அசால்ட் அசால்கிட்ட அம்மாவது விற்கலாம் ஜோடி அதான் சொல்லல கோடினா எப்படி அதுக்குண்டா எண்ணிக்கை மட்டும் இருக்கணும் ஐநூறு எண்ணிக்கை வச்சுருந்தா நீங்கள் சொல்கிறோம் கோடி கொஞ்சம் பாய்க்கலாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது அது எப்படி பார்க்க முடியும் நம்ம கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் ஐம்பது அதுக்கு போட்டு தான் ஆனும் மேட்சலில் பண்ணால் பண்ண முடியாதுல்ல அதுக்கு உண்டானதை போட்டால் நமக்கு எடுத்துக் அது நமக்கு அதுதான் இது வந்து மற்ற இதை கட்டணும் பெஸ்ட்டான தொழில் அது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொடுத்து நான் கற்றுக்கணும் நம்ம நிறைய பண்ணைகள் போய் பார்க்கணும் இல்லை நிறைய சார் எதுவுமே பார்க்க தவிரல சார் ஸ்டார்டிங் பண்ணுறோன்னா ஒரு அஞ்சு அன்னைக்கு பத்து அன்னிக்கி வாங்கி மொதல் ஆரம்பிக்கும் இப்போ நானும் எடுத்தோன்னே ஐநூறு மணிக்கெல்லாம் போடல இது வந்து ஃபஸ்ட்டு எங்கள் தாத்தா எங்கள் அப்பாலாம் பண்ண யாவரம் தான் அது இப்போ கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம் நம்ம இருப்பாங்க எங்கள் அப்பா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் சர்வீஸ் இல்லை அவங்க தாத்தாவோட இதில் எங்கள் அப்பா பண்ணார் எங்கள் அப்பாவோட நான் பண்ணுறேன் நான் பிஇ மக்களவை படிச்சிருக்கேன் நான் படிக்கும் போச்சிலே இதில் உண்டு ஆர்வம் உண்டு நான் பாலிடெக்னிக் வந்து விருதுநிலையில் பண்ணேன் வே வேலைச்சாமி நான் இந்த பிஎஸ்என் பாலிடெக்னிக் பண்ணேன் பண்ண முடிச்சிலே கொஞ்சம் நல்லா ஆர்வம் தான் அப்போ முடிச்சுலே வீட்டில் கொஞ்சம் குட்டி வாங்கி கொடுத்தாங்க வச்சுருந்தேன் காலேஜ் போவோம் சனி ஞாயிறு வந்து பார்ப்போம் எல்லாம் பண்ணோம் ஏன்னா கொஞ்சம் ஃபெயிலாக ஆர்த்தி செஞ்சுது ஆரம்பத்தில் கண்டிப்பாக வரும் அன்றியும் வராமல் எதுவுமே கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் என்னென்னு பார்த்துக்கிட்டு அப்போதான் தெரியும் எப்படி கொள்முதல் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க வைப்பாங்க அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு வாங்கி ஆரம்பிச்சு இந்த தொழு பிங்க பிடிச்சி பி வந்து எஸ்ஆர்எம் காட்டாங்குளத்தூர் வள்ளியம்மை சென்னை கம்பெனியில் இருக்காங்க எல்லாம் கை கொடுத்து நிற்கணும் சார் இவங்க அப்படி கிடையாது இல்லை நம்ம கை கை நம்ம கை கை பதிவாக இல்லை எல்லாம் நிறைய இருக்காங்க வருவாங்க சொல்லுவாங்க இது பசங்க நான் உன்னே மாதிரி பசங்க பண்ணிக்கலாம்டாங்க அவ அதனால நிறைய இருக்காங்க ஆமாம் இன்னைக்கு வந்து சொல்லத்தான் செய்கிறாங்க நிறைய பேர் சும்மா இருக்கனு செய்கிறாங்க வீட்டில் ஆமாம் சின்ன சின்ன இதாக போய்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போச்சு இது நமக்கு எவ்வளோ பெட்டர் லட்சத்துல இருக்கும் லட்சங்கள் அப்படி வாங்காமல் தெரில சொல்கிறாங்க அப்படி ஒன்றும் வரணும் தெரில மொசலில் இருக்காங்க விதஞ்சு சப்போர்ட் நல்லா சப்போர்ட் இருக்கணும் நமக்கு வந்து ஒய்ஃபும் சரி வீட்டில் அம்மா அப்பாவும் சரி நல்ல சப்போர்ட் எல்லாமே சப்போர்ட் நம்ம நல்லா சப்போர்ட் ஆமாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கறிக்கடை சொந்த கறிக்கடை இருக்குது தூத்துக்குடிக்கு நாங்கள் ஒரு அஞ்சு கடைக்கு கடை சப்ளை பண்ணுறோம் அவங்க சப்போர்ட் நல்லா சப்போர்ட் நமக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு முந்நூறு எண்ணிக்கை நானூறு மணிக்கு கழிவுன்றேன் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு முந்நூறு டு நானூறு எண்ணிக்கை குட்டி குட்டி நானூறு ரூபாய் ஒரு ஆயிரம் ரூபா வாங்குறோம் கோயிலுக்கு கல்யாணம் வீட்டுக்கு அப்படி விற்க முடிச்சுல நமக்கு நல்ல தேவையான கடை மட்டும் இன்பாங்க இப்போ ஒரு வளர்க்க போகிறோம் வச்சுக்கோங்களேன் அந்த ஏதாவது ஒரு குட்டியாக மட்டும் கேட்பாங்க விலை கூட சொல்லுவாங்க நல்ல நயத்தை மட்டும் கேட்பாங்க இப்போ நமக்கு எப்படி கிடையாது ஐம்பது ரூபாய் வந்து ஐம்பது ரூபாயும் வாங்கிரும் அதில் ஒன்னே ஒன்று மட்டும் போட்டோம் செலக்ட் பண்ணி போட்டோம் பெஸ்ட்டு ஏதோ அது மட்டும் மற்ற அப்படியே கழிச்சுட்ரும் களை கரைக்கடை போகிற கரைக்கடைக்கு கோயிலுக்கு வாங்குகிற வாங்குறவங்க கலர் பார்த்து வாங்குறவங்க கல்யாண வீட்டுக்கு வாங்குறவங்க அசனத்துக்கு இப்போ கிறிஸ்டின் அசனம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு பார்த்திங்கன்னா அஞ்சு சேர்ச்சி கொடுக்கணும் கிடா வருஷம் வசம் அஞ்சு சேர்ச்சி மொத்த மொத்தம் அதாவது நூறு நூற்றி பத்து நூற்றி அறுதுன்னு ஒரே கோயிலுக்கு நூறு நூற்றி அறுபது கிடா ஆமாம் கோயம்புத்தூர் சர்ச்சி கொடுங்க அப்புறம் இங்கே வந்து இங்கே தூத்துக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கோரமலை சர்ச்சி பேட்டரி சர்ச்சி பெரிய சர்ச்சு ஃபுல்லாமே கொடுத்துரும் அந்த நேரம் வந்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க இப்போ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா இப்போ சந்திர பார்த்தாங்கன்னா அவங்க தேவைங்கிறது கிடைக்காது ஒரே சைசாக கேட்பாங்க இப்போ குழம்பு வைக்கிறோன்னா ரெண்டு பொருள் சைஸ் ரெண்டு பல் சைஸாக பிடிப்பாங்க நம்ம மட்டும் பிரியாணிக்கு வாங்குறோம் சின்ன சைஸ்லாம் சின்ன சைதாக பிடிப்பாங்க அந்த சப்போர்ட் அவங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது உங்களுக்கு சந்தையில் போய் தேர்தல் இப்போ நாலு வச்சுருப்பான் ஒன்று ரெண்டு பொருள் இருக்கும் நாலு பொருள் இருக்கும் ஒன்று கண் கருப்பு இருக்கும் இதில் அப்படி கிடையாது எல்லாமே ஒன்று போல மேட்ச்சிங் அதனால கஸ்டமருக்கும் திருப்தியாக கொடுத்துறோம் நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க நாட்டோட டேஸ்ட் அடிச்சிட்டு எந்த கிடையாது கிடையாது நம்ம ஃபுல்லாமே விசாரிச்சது இல்லை எல்லாமே அதான் சொல்கிறாங்க செம்பி கிடையாது பொட்டாடு தான் பொட்டா டேஸ்ட் வேற மயமாடி வருது அந்தாலும் பொட்டாடு தான் எப்படி போகிறாங்க மக்கள் வரும்போது அதான் ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனாக சார் நாலு கோயில் கும்பிடுவாங்க இயற்கை மாயர் கோயில் போவாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் காலி வேப்படை கோயில் இருக்குது ஒரு வீட்டில் ஒரு நாலு இடம் வாங்குவாங்க வருஷத்துக்கு அவங்க கண்டிப்பாக திரும்ப வரதான் தான் செய்வாங்க ஆமாம் 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 திருப்தியாக இருக்கும் திருப்தியாக வராங்க போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸை சொல்லுவாங்க நமக்கு வந்து எங்கேயும் விளம்பரம் கிடையாது நமக்கு நெடுக்க போட வச்சோம் அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையாது ஒரே ஒரு போடு நம்ம கடையில் மட்டும்தான் இருக்கும் ஏன் காலெக்ட் நம்பருக்காண்டி மிச்சம் எந்த போலும் கிடையாது விளம்பரமே கிடையாது பேர் இருக்கு ஸ்டாண்டர்ட் நேம் போதும் நயம் நயத்துக்காண்டி கண்டிப்பா வருவாங்க என்ன சார் எந்தெந்த மாசம் எந்தெந்த கோயில் கிடா விற்கும் அப்படிங்கிற எங்க அப்பாவோட ஒரு இது தெரியும் அவர் அனுபவத்துல வச்சுக்க தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்படியே அவதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு ஐயோ இவ்வளவு கடா நின்றுச்சு பிரியடை பிரியடா நிக்கிய வருத்தப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் ஆறுவல் போட்டுருச்சு பல் சென்றுச்சு பயப்பட மாட்டோம் இருக்க இருக்கு தங்கம் தான் அது தங்கமும் கிடாயும் ஒண்ணுதான் ஆமா விருப்பம் சொல்லுவாங்க நல்ல லாபமான தொழில் தான் விரும்பி பண்ணுறவங்க பண்ணலாம் சும்மா நான் வாங்கி போட்டேன் நான் வாட்டி என் வாழையா பார்த்தா கிட்டாதவாட்டி பற்றினிருக்க வேண்டியதான் ஒன்றுமே இருக்காது ஆ கொடுக்கணும் ஒரு சில அக்திகளை போடுறாங்க அது நல்லது தான் அகத்திகளில் நமக்கு வந்து சார் அது நமக்கு வந்து அப்படி இல்லை நமக்கு வேறு ரெண்டு மூணு தொழில் இருக்குது அதனால் பார்த்துக்கிறது இது வந்து மெயா இதுதான் எங்களுக்கு அளப்ப நம்ம மிஸ்ரம் சொல்லிட்டு போயிருவேன் அவங்களே போட்டுருவாங்க ஒரு நாளைக்கு உள்ள டைம் ஏற லேடிஸ் மட்டும் போட்டுருவாங்க இந்த இதில் இதை வரைக்கும் வெயிட்லாம் எதுவும் கிடையாது சட்டி தான் அளவு மெசர் படியும் சட்டி எவ்வளோ அளவு அவ்வளோதான் எத்தனை வேலையாட்கள் நினைச்சு சார் மூணு லேடிஸ் இருக்காங்க வேறு லேடிஸ் வந்து மெஜாரிட்டி வந்து ஃபுல்லாக கிளீனிங் பர்பஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே நீட்டாக கூட்டி அள்ளி ஒரு இதில் போட்டுருவாங்க பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க எல்லாமே ஃபீடிங் அவங்க தான் அப்போ நான் அப்போ வந்து ஃபீட் பண்ணிக்கிறோம் அப்போ சப்போஸ் கஷ்ட கஷ்டத்தில் வைப்பாங்க அது ஒன்று இருக்குது நம்ம நல்லது குழந்தை செய்யணும் அவங்களுக்கு நல்லதான் ஆட்டத்தில் யாரும் தீபாவளி போக கொடுக்க மாட்டாங்க பொங்கல் போக நாங்கள் கொடுப்போம் தீபாவளிக்கு போன சமையல் உண்டு பொங்கல் போன சமையல் உண்டு தீபாவளிக்கு வேட்டு சட்டை பொங்கல் வேடிச்சட்டை வீட்டில் ஃபங்க்ஷன் வந்து அவங்களுக்கு வேடிச்சிட்ட எல்லாமே உண்டு ஒரு ஃபோன் கால் நைட் பண்ணால் வந்துடுவாங்க ரெண்டாயிரம் இருபத்தி நாலுமே சர்வீஸ்ல மட்டும் உண்டு ஒரு சில நைட்டு வாங்க காலையில் அப்படிலாம் கிடையாது கிடையாது வருஷத்தில் முன்னு தெரிஞ்சினாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் எத்தனை இடம் கொடுப்போம் உண்டு உண்டு ரெண்டு ஆறு மாதம் கிடையாது கிடக்கு ஏழு மாதம் கிடையாது ஒரு வருஷம் கிடையாது உண்டு பல் போட்டு கிடைக்கா பல் போட்டதும் கிடக்கு பல் சேர்ந்ததும் கிடக்கு எல்லாம் கிடக்கு அப்படியா ஆமாம்

எப்படி வாங்கணும் வெள்ளாடு வாங்கணும் இல்லை சார் வெள்ளாடு மனசுக்கு பிடிக்கிறது அப்படின்னா வந்து ரூபா கூட பார்க்க சொல்லுறது பார்க்க சார் வழக்க ஆசைப்படுறவங்க ரேட்டை பார்க்க கூடாது நல்ல நயமான பொருள் என்னைக்காக தான் வரும் சந்தைக்கு எல்லாமே நயம் சந்தை சந்தை வர முடியாது ஏன்னா வந்து இப்போ சந்தைக்கு இப்போ வாங்கணும் சார் ஒரு சிலர் வந்து முத நாள் வாங்கிடுவாங்க சந்தை கொடக்குன்னு இருக்கும் அவன் தண்ணி ஊற்றி கொண்டு வருவான் இன்னைக்கும் நம்ம த நம்ம ஏரியாவில் வந்து சாஸ்திரம் பகால் நிறையா உண்டு வெள்ளிக்கிழமை சந்தைக்கு ஏற்ற கூடாமாங்க

ரொம்ப அது காய்சாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து காக்கடையே காயிருச்சு அடிச்சு நம்ம அடிச்சது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியுமா இருங்க காலத்துக்கு ஆனால் காய் அடிக்கிறோம் நம்ம டாக்டர் அடிக்க மாட்டோம் இங்கே நம்ம அந்த வியாபாரி இருக்காங்கல்ல அவங்கள வச்சு காய் அடிச்சு விட்டுறது சுத்தமாக அடிச்சு விட்டுருவாங்க காய் நம்மளா இருக்காது கண்டிப்பாக இருக்காது எல்லா இதுவும் செட்டப் கரெக்டாக இருக்கணும் இல்லை இந்த பல் ஆறு பல்லு ஆமாம் என் ஹைட் வந்து நான் ஆறு அடி என் கடை தெரியும்

நான் என் செல்ல வீடியோ கட்டுனா நான் ஃபோன் நம்பர் தரேன் இன்னைக்கு தென்னாட்டில் வந்து கிடா வெட்டுற பெரிய கிடா வெட்டுற ஆளுக்கு தான் ஆழ்வார் ஊர் இருக்கு ரெண்டு வருஷம் கொடுத்துட்டு இருக்கா அவங்க ஏகப்பட்ட ஊர் இருக்கு தென்னாட்டில் பொறுத்த வரைக்கும் கிடா கிடையா இல்லையோ ஏன்னா எங்க கிடா வைக்கும் நாலு செல்ல இது நாலு இது வந்து வெள்ள போற இது வந்து புலியம்பூர். இந்த அகல இது புலியம்பூர். இந்த குட்டி வந்து மூணு மாச குட்டி தான். இது லெन्थ எவ்வளவு பாத்தீங்களா? 3 மாசம்தான். மூணே மாச குட்டி தான். ரெடியா இந்த குட்டி சந்தைக்கு சந்தைக்கு வந்து எங்க யாருக்கு அனுபவமா கொண்டு போக மாட்டாங்க. ஆமா சண்டைக்கு கொண்டுるவாங்க. இங்கட்டுள்ள குட்டியில அங்க அங்க வா அங்க வாங்குறோம். கொடுத்துருவாங்க நமக்கு. இங்க உங்களுக்கு இதெல்லாம் பாப்பீங்க. வால் தொகை வால் லெन्थ இருக்கு பாத்தீங்களா? வால் லெन्थ நெஞ்சு இறங்கும். நெஞ்சி இறங்கونه. ஆமா ரெண்டு அகலம். நம்ம வந்து இத மட்டும் பார்க்க கூடாது இந்த 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 இதையும் பார்க்கணும் ஆமா என்னலாம் பாப்பீங்க பிடிக்கி போச்சுல வாங்க போச்சுல மூஞ்சி அம்சம் இதுல எவ்வளவு இதுல அந்த மூஞ்சி பாகம் ஒரு ஒரு திமு திமு மூஞ்சி இருக்கு மூஞ்சி அம்சம் பாகம் போச்சுல அதுக்கு உண்டான ஒரு திமு இருக்கு பாருங்க ஆமா நாடாடு அதுக்கு உண்டான திமு நல்லா பாருங்க ஆமா அது நம்மட பல பல பலவட்டக் கடை கிடையாது நம்மட அது உண்டான அம்சம் தெரியும் நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த மூஞ்சே தெரிஞ்சிரும் கொடியாடு மட்டும்தான் only கொடியாடு வேற கிடையாது இது வந்து நம்ம வளக்குற போது நான் ஒரு வருஷம் வளத்துறேன்

மெஜாரிட்டி வந்து நம்மகிட்ட வந்துடுவாங்க பக்கத்தில் வந்துடுவாங்க விசாரிப்பாங்க இங்கே கிடா வாங்கலான்னு என் நூற்றுக்கு தொண்ணூற்றி பேசுமே சொல்லி உண்மை சொல்லிடுவாங்க சேவ கடைக்கு போக கிடா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்களும் இங்கே வந்தோம் உள்ள கிடா உடனே காட்ட மாட்டோம் எந்த ஆள் கிடா வாங்குவாங்க அவங்க சும்மா பொழுதுபோக்கம் வந்து பழைய பழமொழி தெரியுமா உங்களுக்கு கல்லடி பண்ணலாம் கண்ணடி பார்க்கக்கூடாது கண் திருஷ்டி கண்

நம்ம ஐயோ எனக்கு லாபம் இல்லையா லாபம்னு சொல்ல புலம்ப கூடாது நம்ம எப்போ கிடா வைக்கணும் அப்படிங்க நம்மளுக்கு இது மனசு இல்லைக்கணும் அது சொல்கிறோம்ல அஞ்சாவது தலைமுறை பண்ணுறோம் நாங்கள் இந்த தொழிலில் நம்ம இஷ்டத்துக்கு கூடாது அதோட இஷ்டத்துக்கு ஆ எப்போ எந்த கடை விற்கும் அதான் நம்ம கணக்கு ஃபஸ்ட்டு பண்ணணும் இந்த இது வந்து புளியம்போர் நினைக்கிறீங்களா இதுதான் ஒரிஜினல் புளியம்போர் லென்த்து காலப்பிரிவு இதெல்லாம் இதுதான் புளியம்போர் இது கரும்போர் இந்த இதில் வந்து அடுத்த அடுத்த செட்டு

இதுல அடுத்த செட் இதையும் பத்தி வரும் மிச்சம் எல்லா குட்டியும் பெருசா இருக்கும் சின்ன இப்போ வாங்கி போ இப்போ போன வாரத்துல ஒரு பத்து கிலோ வித்தோம் அந்த பத்துக்கு பத்து பூசு உள்ள விட்டு இருக்கு நீங்க கேட்ட கலர் எல்லா கலர் இருக்கு போரு புளியம் போரு அது வந்து கரும்போர்ல வந்து இந்த கண்ணிமாங்க அது இது வந்து ட்ரிபிள் கலர் அது மூணு கலர் இருமாங்க மூணு கலர்னா செவல இது இல்ல பெரிய சின்னது சின்னது கட்டையா அடுத்த வசதி விற்பனைக்குரியது

பூரிக்காது அப்படின்னா சுத்த கருப்பா இருக்கும் கருப்பில் சுத்த கருப்பா இருக்கும் காதில் மட்டும் வெள்ளை புள்ளியா இருக்கணும் அதான் பேர் பூரிக்காது புள்ளி ஆமாம் போய் பூரிக்காது பேர் பூரிக்காது அது மட்டும் நம்மளுக்கு கிடையாது மிச்சம் எல்லாமே உண்டு வாங்கி போட்டு வண்டி வாங்கி போடுவோம் அதாவது மக்கள் நம்மளை நம்பி வருவாங்க எங்கே சென்னையில் இருப்பாங்க ஹைதராபாத்ல இப்போ மைசூரில் இருப்பாங்க வருவாங்க ஏன்னா நம்ம கொடுத்து பழகியாச்சு தே எங்கேருந்து தேடி வருவாங்க ரெண்டாவது இந்த கோயில் இந்த கிடையாது இந்த கோயிலை விட்டுன்னா ஆளை தேடி தேடின்னு அந்த சாமியை விட்ரு நம்மகிட்ட தெய்வ பற்றி நிறையா உண்டு

இவங்க போக கிடா விலை கூட வருவாங்க மெயின்டைனா ரூவா ஒரிஜினல் நாட்டு கருப்பு எல்லாமே நல்லா நீங்களே பாருங்க எல்லாமே ஒரிஜினல் நாட்டு மாதிரி கருப்பு கருத்த மாதிரி சந்தைக்கு வருது இப்போ மெஜாரிட்டி க இதுதான் வரும் எது கர்நாடகா கடாயும் பெங்களூர் கடையும் தான் வருது ஆமாம் அதான் வருது இது வந்து அப்படியே வருஷங்களும் வளர்த்தான் இந்த கடை ஒன்றும் பண்ணாது ஊருக்கே காய்ச்சல் வந்தாலும் சரி என் கடைக்கு எதுவும் வராது நோயே வராது இது எப்படி நோய் சக்தியெல்லாம் நல்லா இருக்கேன் நம்ம பார்க்குற பொருத்த இருக்கு ஃபர்ஸ்ட்டு பிபிஆர் மெயின் மற்றபடி வேறு எதுவும் வேக்சின் கிடையாது நம்மகிட்ட

ஆனால் பர்ச்சேஸ் பண்ண தெரியணும் சேல்ஸ் பண்ண தெரியணும் ரெண்டு தெரியும் ரெண்டு தெரியணும்